மலையாள நடிகை மஞ்சு வாரியர் கடந்த 2014 முதல் மீண்டும் தன்னுடைய ரெண்டாவது இன்னிங்ஸை ஆரம்பித்து ஒரு முன்னணி நடிகையாக வலம் வந்துக்கிட்டு இருக்காங்க. 2018 அவங்க நடிப்பில் வெளியான 3 படங்களுமே பெரிய அளவில் மஞ்சு வாரியருக்கு கை கொடுக்கல. 2019 நடித்த 3 படங்களுமே வெற்றி படங்களாக அமைஞ்சிருச்சு. ஆண்டின் தொடக்கத்தில் நடிகர் பிருத்விராஜ் டைரக்ஷனில் மோகன்லாலுடன் இணைந்து நடித்த லூசிஃபர் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. இந்த படத்தில் வில்லனாக நடிச்சிருந்த விவேக் ஓபராய்க்கு தான் மஞ்சு வாரியர் ஜோடியாக நடிச்சிருந்தாங்க அப்படின்னாலும் ஒரு வெற்றி படத்தில் அவங்களுடைய பங்களிப்பும் இருந்துச்சு அப்படின்றத மறுப்பதற்கு இல்லை. அதை தொடர்ந்து கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு தமிழில் தனுஷ் ஜோடியாக நடித்த அசுரன் திரைப்படம் இந்த ஆண்டுடைய ஜாக்பாட் ஹிட்டாக மஞ்சு வாரியருக்கு அமைஞ்சிருச்சு. குறிப்பாக இத்தனை ஆண்டுகள் கழித்து தமிழில் அடியெடுத்து வச்சிருக்கிற மஞ்சு வாரியருக்கு முதல் படமே வெற்றி கதவை திறந்து வச்சு விட்டதில் அவங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அதே போல் ஆண்டின் கடைசியில் கடந்த வாரம் கிறிஸ்துமஸ் ரிலீஸாக மஞ்சு வாரியர் நடித்த பிரதிபுவன் கோலி அப்படின்ற படமும் தற்போது ரசிகர்களின் வரவேற்புடன் வெற்றிகரமாக ஓடிக்கிட்டுருக்கு. மஞ்சு வாரியருடைய 2வது இன்னிங்ஸை வெற்றிகரமாக துவக்கி வைத்த இயக்குனர் ரோசன் ஆண்ட்ரூஸ் தான் இந்த படத்தையும் இயக்கியிருக்காரு. அடுத்த ஆண்டிற்கு தற்போதே மஞ்சு வாரியர் கைவசம் 3 படங்கள் இருக்குது அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. மஞ்சு வாரியர் காட்டில் இப்போ அடமலை அடிச்சுக்கிட்டு இருக்கு. 2020 மஞ்சு வாரியர் வெற்றி படங்களை நிறையா தருவாங்களான்னு பார்க்கலாம்.